हेलो फ्रेंड्स वेलकम टू ट्विनी कुक इनकी नंब एल्लोरुक्कुम रोम्ब पिडिच्च एग राइस मुट्टा सादम एप्पडी पण्रदु अप्पडिनु पार्क्कलाम अदुक्कु मुन्नाडी नम्म चैनलै सब्स्क्राइब पण्णादवंग सब्स्क्राइब पण्णिक्कोंग एग राइस पण्रदु रोम्बवे ईजी वांग एप्पडी पण्रदुन्नु पार्क्कलाम फर्स्ट स्टव ऑन पण्णि ओरु पात्रम वच्चिक्कलाम अदुल ऑयिल सेर्त्तुक्कलाम आयिल नल्ला सूडानதுக்கு அப்புறமா கொஞ்சமா கடுகு போட்டுக்கலாம் கடுகு நல்லா பொரிஞ்சதும் சீரகம் சேர்த்துக்கலாம் அடுத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் ஒரு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதா நறுக்கி வச்சிருக்கேன் அதை உள்ள சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலரி விட்டுறலாம் அடுத்து ரெண்டு பச்சை மிளகாய் நீலவாக்குல கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் உள்ள சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ அடுத்து தான் salt ऐड பண்ணிக்கலாம் நீங்க ரைஸ்ல ஆல்ரெடி salt போட்டிருந்தா கொஞ்சமா போட்டுக்கோங்க போடலனா இன்னும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கறோம் எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா கலரி விட்டுங்க மஞ்சள் தூள் நல்லா mix ஆனதுக்கு அப்புறமா ரெண்டு முட்டை எடுத்துறோம் ரெண்டு முட்டையும் உள்ள சேர்த்துக்கலாம் முட்டை சேர்த்ததும் ஒரு 30 செகண்ட்ஸ் அப்படியே விட்டுருங்க அது கொஞ்சமா வெந்ததுக்கு அப்புறமா நம்ம கிளறி விட்டுறலாம் பொறுமையா கிளறி விடுங்க இப்போ முட்டை ஆனியனோட நல்லா mix ஆயிடுச்சு நல்லா வெந்துடுச்சு இப்போ நம்ம ரைஸ் உள்ள சேர்த்துக்கலாம் ரைஸ் வந்து ரொம்ப வேக கூடாது ஓரளவுக்கு வெந்திருந்தா போதும் அப்பதான் நமக்கு எக் ரைஸ் நல்லா கிடைக்கும் இப்போ நல்லா கிளறி விட்டுருங்க மீடியம் फ्लेம்ல வெச்சு நல்லா கிளறி விடுங்க அப்ளோதா நம்ம எக் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு ப்ளேட்க்கு மாத்திக்கலாம் பாருங்க ரொம்ப கலர்ஃபுல்லா சூப்பரா இருக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ஈஸியா செஞ்சிடலாம் உடனே செய்யக்கூடிய ஒரு ரெசிபி இது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்